வணக்கம் மக்களை, நீங்கள் பார்க்கறது கேட்குறது தமிழ் கெமிஸ்ட்ரி திவா. இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னா ஊதா கலரை பற்றி தான். ஸோ ஊதா கலர் ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு. அது மூலமாக பார்த்தீங்கன்னா நிறைய புகழ் பெற்றுச்சு அந்த கலர் அப்படின்னு சொல்கிறது தாண்டி. அந்த கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப புகழ்பெற்றனால தான் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை வந்து எடுத்தாங்கிறது உண்மை. ஸோ அப்படிப்பட்ட அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கஷ்டப்படுற ஏழைகளுக்கு கிடைக்காத ஒரு கலராகவே இருந்துச்சு. ராஜ வம்சத்தினர், ராஜ குடும்பத்தினர் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருக்குமே எப்படி கிடைச்சிது அப்படின்ற பற்றி அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கும் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணுற பிரச்சனை வச்சுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்க படத்தில் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஊதா கலர்னு சொல்லிட்டு நீல கலர் ரிப்பன் தான் வந்து பார்த்தா காட்டியிருப்பாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஊதா கலர் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜவம்சத்தினர் மட்டுமே பயன்படுத்தும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராணிகள் கூட அதை பயன்படுத்த தடை விதிச்சிருந்தாங்க அப்போ இருந்த ராஜாக்கள்லாம். ஸோ அப்படி அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்கும்போது சிம்பிளான ஒரு ஆன்சர் தான் கிடைக்கிது. அந்த சிம்பிளான ஆன்சர் என்ன அப்படின்னா ரொம்பவுமே காஸ்ட்லியான ஒரு பொருள் தான் பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் டை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பர்பிள் கலரில் இருக்க ட்ரெஸ்ஸஸ், பர்பிள் கலர் இருக்க எந்த பொருளாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே காஸ்ட்லியாக தான் இருக்குது. அப்படி அந்த டை வந்து எதை வச்சு உருவாக்குறாங்க அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஆன்சர் வந்து கிடைக்குது. மெடிட்டேரியன் சீஸ் பகுதியில் இருக்க லெபனன்ற ஒரு இடத்துல டயர் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய சிறு வகை நத்தைகளை பயன்படுத்தி வந்து பார்த்திங்கன்னா இந்த டை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ அந்த டையை உருவாக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 10,000 நத்தைகள் வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படுது. அந்த விதமான பர்பிள் கலர் உருவாகிறது பிறகு அதனுடைய ரேட் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்ப்போம். 1 கிராம் பர்பிள் கலர் டையோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 கிலோ தங்கத்தோட எடைக்கு சமானம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஒரு பொருள் வந்து பார்த்திங்கன்னா உடுத்தணுமா, உடுத்தியே தான் ஆகணுமா, யூஸ் பண்ணி தான் ஆகணுமா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஸோ அப்போ இருந்தவங்களை அது என்ன நினச்சாங்க அப்படின்னா அது வந்து கடல் கட்டிருந்து பெறப்பட்ட ஒரு பொருள், ரொம்பவுமே தெய்வீகமான ஒரு பொருள், புனிதமான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரை கருதுனாங்க. ஸோ இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஏழைகள் அந்த கலரை மாற்றி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும் நீங்கள் கேட்குறது புரியுது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுவாங்க, நரக வேதனை அனுபவித்து வச்சு அவங்களும் கொள்ளுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட காலம் வந்து பார்த்தா ரொம்ப நாள் நீடிச்சுக்கிட்டே போகுது. இந்த நிலையை வந்து மாற்றுறதுக்கு யாருமே வந்து பார்த்திங்கன்னா முயற்சிக்கல. அண்ட் அதை தவிர்த்து இவங்களுக்கு அது இப்படிப்பட்ட ஒரு நேரமும் அப்படி ஒரு காலமும் பார்த்திங்கன்னா கூடி வரலன்றத தாண்டியும் அதை எதிர்த்து பேசவும் அவங்களுக்கு வந்து பயந்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி ஒரு காலம் போயிட்டே இருக்குது. ஸோ அவங்க அதை ஒரு விஷயமாகவும் எடுத்துக்கல, அந்த கலர் எங்களுக்கு தேவைன்ட்டு அவங்க நெக்லெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கொடிகளில் இந்த பர்பிள் கலர் மட்டும்தான் இருக்காது. இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 20ஆம் நூற்றாண்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாடுகள் வந்து ஊதா கலர் வந்து தங்களோட கொடிகளில் வைக்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படிப்பட்ட நாடுகள் எதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த நாடுகளோட பேரை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா இந்த நிலைமை எப்படி மாறிச்சு, இதை மாற்றின அந்த தனி உருவன் யார், இவ்வளோ கஷ்டப்படுற அந்த நிலமிலேருந்து நம்ம இப்போ ஊதா கலரை எல்லா இடத்துலையும் பார்க்குறோம், எல்லோரும் யூஸ் பண்ணுறோம், தாராளமாக அதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இந்த நிலைமைக்கெல்லாம் காரணம் யார், இதை மாற்றின அந்த மனுஷன் யார் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அவரை பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அப்படிப்பட்ட அந்த நிலையில் இருந்த பர்பிள் கலருடைய மதிப்பை கீழே இறக்குனதும் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணதும் ஒரே ஒரு ஆள் தான். அவருடைய பேர் சர் வில்லியம் ஹென்றி பெர்கின். சர் வில்லியம் ஹென்றி பெர்கின் வந்து பார்த்திங்கன்னா 1838 பிறக்கிறார். இவர் ஒரு பிரிட்டிஷ் கெமிஸ்ட். இவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்வம் கொண்டிருக்காரு. அதனுடைய காரணமாக வந்து பார்த்திங்கன்னா 1853 வந்து பார்த்திங்கன்னா ராயல் காலேஜ் ஆஃப் கெமிஸ்ட்ரி இன் லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா அவர் போய் சேர்றாரு. அவருக்கு ஆசிரியராக அமைறவர் வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் வில்ஹெம் வோன் ஹாஃப்மன். இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஆள் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில். இவரை பற்றி தெரியாதவங்க கெமிஸ்ட்ரியில் அதிகபட்சம் இருக்க வாய்ப்பே இல்லை. ஹாஃப்மன் ரியாக்ஷனுக்கு நிறைய ரியாக்ஷன் அவரோட பேரில் பார்த்திங்கன்னா இன்னமும் வழங்கப்பட்டுகிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆசிரியர்கிட்ட இவர் போய் படிக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வருது. 1858 வந்து பார்த்திங்கன்னா இந்த மலேரியா நோயின்றது உலகம் பூரா ரொம்பவும் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ அது கட்டுப்படுத்துறதுக்கு குயினன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சி ஆகணும். குயினன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா தயாரித்து மக்கள்கிட்ட கொடுத்து அவங்களை வந்து பார்த்திங்கன்னா மலேரியா டிசீஸ்லேருந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆசைப்பட்றாரு. ஸோ இவர் அப்படி ஆசைப்படுற காலம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்டர் வெக்கேஷனுக்கான டைம். ஈஸ்டர் வெக்கேஷனை பற்றி யாராவது தெரிஞ்சுக்கிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் சொல்லணும் சொல்லுங்கள், எல்லோரும் தெரிஞ்சுக்கும். ஸோ அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு லண்டனில் இருக்க கேபிள் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாடகை எடுக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த லெபரேட்டரி அமைக்கிறாரு. அதை அமைச்சு அவர் அதை பற்றின ஆராய்ச்சி வந்து செஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அனிலினை கியூனா மாதலா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் செஞ்சுட்டு இருந்தார். அவர் கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக இல்லை. அவர் கண்டுபிடித்து பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபெயிலியர் அடைகிறாரு. ஸோ அந்த ஃபெயிலியருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மனம் துவண்டு போகிறாரு, இந்த ஆராய்ச்சி கைவிட்டலான்ட்டு முடிவு பண்ணுறாரு. ஸோ அப்படிப்பட்ட முடிவு அவர் எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா
இந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து காஸ்ட்லியான எக்யூப்மெண்ட்ஸ் கண்ணாடி பொருட்கள் அவ்வளோ சீட்டில் அப்போ கிடைக்காது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வாஷ் பண்ணி ரீகெயின் பண்ணணுன்ட்டு வாஷ் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா தெரியாத நம்ம ஆல்கஹால் கூட அதை வாஷ் பண்ணுறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இன்டென்ஸ் பர்பிள் கலர் உருவாகிறது அவர் கண்டுபிடிக்கிறாரு. இன்டென்ஸ் பர்பிள் கலர் வந்ததுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை அவங்களோட ஃப்ரெண்டு ஆர்த்தர் சர்ச்சுக்கிட்டையும் தன்னோட பிரதர் தாமஸ்கிட்டையும் சொல்லிட்டு அதை பற்றின ரிசர்ச் பண்ணி இன்னும் டீப்பாக இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயத்தை பற்றி வந்து பார்த்திங்கன்னா தங்களுடைய ஆசிரியரான ஹாஃப்மேன் கையில் வந்து பார்த்தீங்கன்னா போவாமல் பார்த்துக்கிறாங்க. ரொம்பவுமே சீக்ரெட்டாக இதை வச்சு செய்கிறாங்க. அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலைஸ் பண்ணுறாங்க, இதை வச்சு ஒரு டை தயாரிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாவின் சொல்லிட்டு பேர் எல்லாம் வைக்கிறாங்க. இந்த மாவின்ன்ற ஒரு பேர் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தழுவி எடுக்கிறாங்க அப்படின்னா மெல்லோ ஃப்ளவர்னு சொல்லுவாங்க. அந்த ஃப்ளவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா தழுவி மாவின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் வைக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மிக்சரோட எக்ஸ்ட்ராக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்கஹால் ரியாக்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் உருவாக இருந்ததை வச்சு அவர் ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட அந்த விஷயம் தான் பார்த்திங்கன்னா இப்போ எல்லார் கையிலையும் வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் கலர் ஒரு சாதாரண ஒரு பொருளாக மாறி இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 கிலோ தங்கத்துக்கு எடை சமானமான அந்த 1 கிராம் பர்பிள் கலர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சீப்பான ரேட்டுக்கு வந்து போகிறதுக்கு காரணம் இவர் தான். இவர் வந்ததுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கலர் டை இண்டஸ்ட்ரியில் ஒரு மிகப்பெரிய மாற்றங்களே ஏற்பட்டது. இவரோட பேர் இன்னுமே கொடிகட்டி பறக்குது அப்படின்னா மாட்டுக்கிறது இல்லை. இப்போ இந்த கலரை பற்றி நம்ம எல்லோரும் பேசுகிறோம், வீடுகளில் பெயிண்ட் அடிக்கிறோம், அம்பர்லாவில் வச்சுட்டு போகிறோம், அதுக்கப்புறம் சட்டை தச்சுக்கிறோம், பிளாங்கெட் வச்சுருக்கோம், அது அப்படின்ட்டு எவ்வளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நம்ம இந்த ஊதா கலரை பற்றி தெரியாமல் இதை பயன்படுத்திருந்தோம். அவருடைய பிறந்தநாளான மார்ச் 12 பார்த்திங்கன்னா எல்லாருமே வெகு விமர்சையாக கொண்டாடணும்னு நான் ஆசைப்பட்றேன். பட் ஆனால் யாரும் அதை அந்த அளவுக்கு பெருசாக கொண்டாடலை. ஆனால் இதை கவனித்த கூகுள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களோட டூடில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வருஷம் பார்த்தா மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இதை யாராவது நோட்டீஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்க கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வருஷத்துக்கான டூடல் என்ன இருக்குன்றது கீழே சேர்த்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிச்சிருக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். இதில் ஏதாவது குறைகள் இருந்தது அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு உங்களோட பதிவுகளை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ண பிரச்சனை வச்சுங்க. தேங்க்யூ டு ஆல் எக்ஸல் சேர்.